துணைநிலை ஆளுநர் தமிழிசை செய்தியாளர் சந்திப்பின் போது கூறுகையில், கொரோனா பாதிப்பு காரணமாக சில மாநிலங்களில் மருத்துவமனைகளிலும் ஏன் மயானங்களில் கூட வரிசைகளை பார்ப்பதாகவும், அப்படிப்பட்ட சூழ்நிலை இனி எந்த மாநிலத்திற்கும் வரக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி உள்ளதாகவும் தெரிவித்தார். மருத்துவமனைகளில் அனைத்து படுக்கை வசதிகளும் மருந்துகளும் தேவைப்படும் அளவு இருப்பதாகவும், எந்த தட்டுப்பாடும் இல்லை எனவும், சிலர் மருத்துவமனைகளில் மருந்து தட்டுப்பாடு இருப்பதாக அறிக்கை தெரிவிப்பதாகவும், எனவே அவர்களிடம் பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தாமல் இதை தவிர்த்து தைரியத்தை ஏற்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் கட்டணத்தை முறைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும், கொரோனா நோயாளிகள் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டாலும் கூட அரசே அவர்களுக்கு மருந்துகளை கொடுத்து வருவதாகவும், எனவே தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டாலும் கூட அரசாங்கமே தனியார் மருத்துவமனை உதவியோடு அவர்களை கவனித்துக் கொள்வதாகவும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை தெரிவித்துள்ளார். சில மாநிலங்களில் நாம் பார்க்கிறோம், மருத்துவமனைகளுக்கு வெளியில் வரிசைகள், என் மயானங்களுக்கு வெளியில் கூட வரிசைகள். அப்படிப்பட்ட சூழ்நிலை இனிமேல் எந்த மாநிலத்திற்கும் வரக்கூடாது. அதனால் சில நடைமுறைகளை முன்னெச்சரிக்கையாக முன்னேற்பாடாக எடுக்க வேண்டி இருக்கிறது என்பதற்காகத்தான் சில நடவடிக்கைகளை நேற்றிலிருந்து தீவிரப்படுத்தி இருக்கிறோம். பொதுமக்கள் இதற்கும் ஒத்துழைப்பு தருவார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஒன்றே ஒன்றை மட்டும் நான் இங்கே சொல்லிக்கொள்கிறேன். படுக்கை வசதிகளாக இருக்கட்டும், ஆக்சிஜனாக இருக்கட்டும், செயற்கை சுவாச கருவிகளாக இருக்கட்டும், மருந்துகளாக இருக்கட்டும், ரெம்டெசிவிராக இருக்கட்டும், புதிய மருந்துகளாக இருக்கட்டும், அவசரகால மருந்துகளாக இருக்கட்டும், மாஸ்க்களாக இருக்கட்டும், எல்லாமே வேண்டிய அளவிற்கு இருக்கிறது. எந்த தட்டுப்பாடும் இல்லை. சில பேர் அறிக்கை கொடுக்கிறார்கள், அங்கே தட்டுப்பாடு, இங்கே தட்டுப்பாடு, படுக்கை இல்லை, எல்லாமே இருக்கிறது. அதனால் தயவு செய்து நான் அவர்களுக்கு கேட்டுக்கொள்வது, பொதுமக்களுக்கு அச்சத்தை தவிர்த்து தைரியத்தை ஊட்டுங்கள். கட்டணத்தை முறைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அரசாங்கமே அவர்கள் என்னென்ன மருந்துகள் செலவு செய்கிறார்களோ அதை அரசாங்கமே கொடுத்து விடுகிறது அவர்களுக்கு. ஆக தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டால் கூட அவர்களை அரசாங்கம் பாதுகாக்கிறது தனியார் மருத்துவமனையின் உதவிகளோடு என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன்.